பாஜகவுடைய ஊழல் பட்டியலில் வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா தொடர்ச்சி அவங்க ஏடி கேஸ்ல இருக்கு. ஸோ அதற்கான ஊழல் பட்டியல தொடர்ச்சி அடுத்த கட்டமா வெளியிட இருக்கீங்களா? பொறுத்து இருந்து பாருங்கண்ணா. மாநில தலைவராக இல்லைன்னா பாஜக தொடர்ந்து செயல்பட வாய்ப்பு இருக்கு. நீங்க வாங்க சிஸ்டர், இங்க வாங்க வந்து பேசுங்க. நீங்க வாங்க பக்கத்துல வாங்க பார்க்கலாம். கேள்வி கேட்கறதுக்கு ஒரு மரபு இருக்கு. வாங்க இங்க வாங்க, மக்கள் பார்க்கட்டும் யார் இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க. தமிழக ஊடகம் பார்க்கணும். வாங்க. இல்லை இல்லை இல்லை, உண்மையாலும் இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்கள தமிழக ஊடகம் பார்க்கணும். பார்க்கணும். ஒரு நிமிஷம் லிசன் டு மீ. நீங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இல்லைன்னா நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் கன்னியூ பண்ணணும்னு கேட்குறீங்களா? இந்த மாதிரி அறிவாளித்தனமான கேள்வி கேட்குற யாருன்னு 8 கோடி பேர் பார்க்கணும். நான் சொல்கிறது என்ன தப்பு அண்ணா? கேள்விக்கு ஒரு மரபு இருக்குண்ணே. அந்த மரபை தாண்டிட்டீங்கன்னா அண்ணாமலை யாராக இருந்தாலும் விடமாட்டோம். நான் என்ன இந்த சீட்டில் என்ன பச போட்டு ஆனால் தயவுசு நீங்கள் வாங்க சிஸ்டர், பார்க்கட்டும் மக்கள் உங்களை பார்க்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு நிமிஷம், இதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? இது எப்படி ஒரு நிமிஷம் பிரதர், எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? எங்கே சொன்னேன்? தயவு செஞ்சு உங்கள் காதை நீங்கள் செக் பண்ணணும். இன்றைக்கி நான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்னுடைய முதல் பணி விவசாயம். அரசியல்வாதி இல்லையா? நான் முழுநேர அரசியல்வாதியாக கிடையவே கிடையாது. நான் அதுக்கு முழுநேர அரசியல்வாதியாக இருக்க போகிறேன், கிடையவே கிடையாது. எதுக்கு முன்னேற அரசியல்வாதியாக இருக்கணும்? ஊழல் செய்யறக்கா? வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி. தமிழ்நாட்டில் இப்போ அரசியல்வாதின்னு சொல்லிக்கிற எல்லாருக்கும் பத்திரிகையாளர்களை பார்க்கறதுக்கே பயமாக இருக்கு. அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வியினுடைய தன்மை புரிஞ்சிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரில. ஆனால் நம்ம 20,000 புத்தகம் படித்தேன். நான் வந்து சும்மா வரல, நான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவன். நான் இத்தனை வருஷம் வந்து கர்நாடகத்தின் சிங்கம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற அண்ணாமலைக்கு ஒரு பத்திரிகையாளர்களை எப்படி எதிர்கொள்ளணும், அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிற தன்மை கூட இல்லை. உண்மையிலேயே அடிப்படையிலேயே உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய பயம் வந்துருச்சு அப்படின்னு தான் நினைக்குது. ஏன்னா வந்து இப்போ அவர் வந்து டெல்லிக்கு கூப்பிட்ருக்காங்க. எதுக்காக டெல்லிக்கு கூப்பிட்ருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நிறைய தகவல்கள் நமக்கு வந்து சோசியல் மீடியாவில் வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. அவர் வந்து அவருடைய வாய் வந்து சரியில்லாததுனால அவருக்கு வந்து இப்போ வந்து இந்த பாஜக அதிமுக கூட்டணியே முடிஞ்சு போச்சு, அறிவிச்சிட்டாங்க. அது என்ன நடக்கும்ன்றது நாளைக்கு என்ன நடக்கும் நீங்க நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு வரைக்கும் அதிமுகவோடு பாஜக கூட்டணி இல்லை. அது வந்து எடப்பாடி வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு. அவங்க வந்து 20 சீட்டு கேட்டாங்களா, இவங்க கவுண்டர் வச்சாங்களா, என்ன விஷயம் நடந்தது, நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு அமித்ஷாவோ மோடியோ அவ்வளோ சீக்கிரத்தில் ரெட்டலையை விட்டுற மாட்டாங்க, அண்ணா எடப்பாடி அவ்வளோ சாதாரணமாக வந்து நீ தனியாக போடாராஜான்லாம் சொல்லிட மாட்டாங்க, பல விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் அண்ணாமலையை காலி பண்ணணும்னு முடிவு பண்ண பாஜக பல தலைவர்களுடைய கீழே ரகசிய திட்டத்தில் அண்ணாமலை பலியாயிருக்காரு. அண்ணாமலை தன் வாயாலே கெட்டிருக்காரு. இன்னும் பெரிய அறிவுஜீவி மாதிரி தன் நேர்மையாளர் மாதிரி காட்டுகிற அண்ணாமலை நேற்று வரைக்கும் எப்படி இருந்தார், அந்த பாஜக தலைவரான பிறகு அவர் சொத்து மதிப்பு எப்படி உயர்ந்திருக்கு, ஒரு 4 ஆட்டுக்குட்டி வச்சிருக்கேன்னு சொன்ன ஒரு எப்படி 3 லட்சம் ரூபா வாட்ச் கட்ட முடியும், அதுக்கு என்ன எப்படி காசு வந்துச்சுன்னு சொல்றதுக்கு துப்பு அவருக்கு கிடையாது. சரி, இப்போ நமக்கு அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எவன் வந்து தவறு செய்கிறான்னா அவனுக்கு தண்டனை வந்து கண்டிப்பாக கிடைக்கும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்போ அண்ணாமலையை வந்து பத்திரிக்கையாளர்களுக்கு பயங்கரமாக நேர்மையாக பதில் சொல்லுவார், அவர் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறவர். இப்போ சமீப காலமாக பத்திரிக்கையாளர்களே தேவையில்லாமல் உரண்டை எடுக்கிறது வேலையாக போச்சு. இப்போ டெல்லிக்கு அவரை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே டெல்லிக்கு போகிறீங்களாமே, என்னத்துக்காக போகிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்கறது இயல்பு. பெரும்பாலும் சில கேள்விகள் வந்து நமக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் பொது வாழ்க்கை வந்துட்ட பிறகு நம்ம ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர்கிட்ட ஒரு அந்தஸ்து நமக்கு கிடைச்சிட்ட பிறகு எவ்வளவு கண்ணியமாக அதை பதில் சொல்லணும். ஒருவேளை அந்த கேள்வி நம்மளை இரிட்டேட் பண்ணால் கூட கோவப்படுத்தினா கூட அதை வந்து கடந்து போகிறது தான் புத்திசாலித்தனம். இல்லை இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை, நோ கமெண்ட்ஸு, இல்லை நான் போயிட்டு வந்து சொல்கிறேன், உங்களுக்கு என்னங்க எப்படி இருந்தாலும் வெளியில் வரப்போதுறேங்க, நான் சொல்கிறேங்க பதில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவது தான் நாகரிகமான அரசியல்வாதியாக இருக்க முடியும். ஆனால் இவர் பத்திரிகையாளர்கள் கிளாஸ் எடுப்பாராம். இவர் எந்த லட்சணன்றது இவருக்கே தெரியும். 20,000 புக்கு படிச்சுன்னு ஒரு புக்கை கூட இவரும் தலைப்பு கூட படிச்சிருக்க மாட்டாரு. நீ எப்படி ஐபிஎஸ் ஆச்சுனே தெரியல. இந்த லட்சணத்தில் இது வந்து பத்திரிகையாளர் கிளாஸ் எடுக்குது. நீ வந்து அதாவது எப்படின்னா இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் வந்து டெல்லியில் போய் ஒரு பெரிய சேனலில் நியூஸ் எடிட்டராக மாறணும், அதுதான் பத்திரிகையாளருடைய வளர்ச்சி. அப்போ இங்கே இருக்கிற இங்கே சாதாரண கடைநிலை ஊழியராக இருந்து ஒரு ஏரி ரிப்போர்ட்டராக இருந்து வளர்ந்து பெரிய ஒரு சேனலுக்கு வந்து தலைமை அதிகாரியாக வளர்ந்து சென்னையில் வேலை பார்த்தாலோ தமிழ்நாட்டில் வேலை பார்த்தாலும் ஆகாதா? என்ன சொல்ல வர்றாரு, லூசுத்தனமாக வளர்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, கேனத்தனமாக வளர்றது, கிறுக்குத்தனமாக வளர்றது, எதை வேணால் வச்சுக்கலாம். டெல்லியில் போய் வந்து ஒரு நேஷனல் மீடியாவில் ஹெட்டாக உட்காந்தால் தான் பத்திரிகையில் வந்து பெரிய கோல் வச்சுருந்தா அர்த்தமாகும். அப்போ இங்கே இருக்கிற யாருமே வந்து அதிகாரத்தில் இல்லையா, பதவியில் இல்லையா, பத்திரிகையில் வந்து ஒரு பெரிய ஜாம்பவானம் இல்லையா? எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேரை சொல்ல முடியும். ஆனால் இது வந்து பத்திரிகை துறை அப்படின்றது வந்து எல்லாரும் கேள்வி கேட்கறதோடு சேர்ந்து நாம் கேள்வி கேட்க முன்னாடி படிச்சுட்டு வரணும்
அப்படின்னு இவர் சொல்லுவார், ஆனால் இவரே படிக்க மாட்டார். இப்போ சமீபத்தில் கூட ஒரு விஷயம் நம்ம வந்து சொல்லியிருந்தோம், பரீட்சையா பரீட்சையா அந்த நம்ம நீட்டு பிஜி சம்மந்தமாக முட்டால் மாதிரி பைத்தியகாரத்தனமாக கிறுக்குத்தனமாக நாட்டில் எவ்வளோ பிஜி சீட் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு கூட தெரியாத தற்குறி அண்ணாமலை 180,000 சீட்னு சொல்லி மாட்டிச்சு. சரி, அது போய் தொலைது. அதான் இது மாதிரி தற்குறியை தான் அவங்க மாநில தலைவராக போட்டு இங்கே 7.5 எழுத்து விட்டு உரண்டி எழுத்து விட்டுருக்குல்ல பாஜக. பாஜகவே சங்கி கூட்டம் படிக்காத தற்குறி கூட தான் அது. ஏன்னா எவனும் படிக்கவே கூடாது, அவங்களுடைய அஜெண்டாவே அதுதான். படித்தவனாக இருக்கிறோம், முட்டாளாக தான் இருக்கணும், தற்குறியாக தான் இருக்கணும், அதுதான் கரெக்டாக இருக்கும் அந்த கட்சிக்கு. சரி, அது ரைட் இருக்கட்டும். இப்போ அந்த கோயம்புத்தூரில் ஒரு ப்ரெஸ் மீட்டு, கோயம்புத்தூரில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு உருது ஒரு பெண் பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து டெல்லி போகிறீங்கல்ல, பாஜக தலைவராக இல்லாமல் போனாலும் பாஜகவில் தொடர்வீர்களா, மாநில தலைவராக இல்லைன்னா பாஜகவில் தொடர்வீர்களான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வியில் என்ன பெரிய குற்றம் கண்டுபிடிச்சிட்டீங்க? இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் இப்போ பாஜகவில் நான் தொடருவேன் தொடர மாட்டேன், இல்லை பாஜகவில் நான் இருப்பேன் இருக்க மாட்டேன், ஏங்க இப்போ நான் தானங்க தலைவர், மாநில தலைவர், இந்த கேள்வியே தேவையற்ற கேள்வி. இந்த கேள்வினால உங்களுக்கு என்ன ஒரு வியூ சேருமா, இந்த கேள்வினால உங்களுக்கு என்ன ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குமா, உங்களுடைய கேள்விக்கான விடை நீங்களே விரைவில் தெரிஞ்சுப்பீங்க. நான் இப்போ பாஜக தலைவராக இருக்கேன், என்னை கூப்பிட்ருக்காங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே, இல்லை இந்த கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. உடனே அந்த பெண் பத்திரிகையாளர் நீங்கள் வாமா வா முன்னாடி வா முன்னாடி வா, உன்னை இந்த மாதிரி வந்து அறிவாளித்தனமாக கேள்வி, இது அறிவாளித்தனமான கேள்வி, இது கேள்வி சாராம்சமே புரியல உனக்கு, கிறுக்க அவ்வளோ டென்ஷன் ஆகிற அவ்வளோ கோவப்படுற, அப்போ எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள ஒன்று பயம் வந்துருச்சு, நம்ம மாநில தலைவர் போஸ்ட்டில் தூக்க போகிறாங்க நம்மளை, அதனால நமக்கு பதட்டமாயிருச்சு, இந்த கேள்வியெல்லாம் வெளியில் கேட்குறாங்களே அப்படின்னு பதட்டமாக பதட்டத்தின் வெளிப்பாடாக எப்படி நான் இந்த வீடியோ தொடர்ந்து மட்டும் அந்த வீடியோ போட்டிருப்பேன் பாருங்க. ஒருத்தர் இருந்து பாருங்கண்ணா, நீங்கள் வாங்க சிஸ்டர், நீங்கள் வாங்க வந்து போய் பேசுங்க, நீங்கள் வாங்க பக்கத்தில் வாங்க பார்க்கலாம். கேள்வி கேட்குறக்கு ஒரு மரபு இருக்குது, வாங்க வாங்க மக்கள் பார்க்கட்டும், யார் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க தமிழக ஊடகம் பார்க்கணும் வாங்க. இல்லை 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 உண்மையாலும் இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்கள தமிழக ஊடகம் பார்க்கணும் பார்க்கணும். ஒரு நிமிஷம் லிசன் டு மீ. நீங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இல்லைன்னா நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் கன்னியூ பண்ணணும்னு கேட்குறீங்களா? இந்த மாதிரி அறிவாளித்தனமான கேள்வி கேட்குற யாருன்னு 8 கோடி பேர் பார்க்கணும். நான் சொல்கிறது என்ன தப்பு அண்ணா? கேள்விக்கு ஒரு மரபு இருக்குண்ணே, அந்த மரபை தாண்டிட்டீங்கன்னா அண்ணாமலை யாராக இருந்தாலும் விட மாட்டான். நான் ஏன்னா இந்த சீட்டில் நான் பசை போட்டுக்கோ. தயவுசு நீங்கள் வாங்க சிஸ்டர், பார்க்கட்டும் மக்கள் உங்களை பார்க்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு நிமிஷம் இதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? இதை எப்படி ஒரு நிமிஷம் பிரதர் எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? எங்க சொன்னேன் தயவு செஞ்சு உங்கள் காதை நீங்கள் செக் பண்ணணும். இன்னைக்கு நான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னைக்கு என்னுடைய முதல் பணி விவசாயம். அரசியல்வாதி இல்லையா? நான் முழுநேர அரசியல்வாதியா? கிடையவே கிடையாது. நான் அதுக்கு முழுநேர அரசியல்வாதியாக இருக்க போகிறேன்? கிடையவே கிடையாது. எதுக்கு முன்னேற அரசியல்வாதியாக இருக்கணும் ஊழல் செய்கிறக்கா? அப்படி அந்த வீடியோவில் இருக்கிற அந்த வேகம், அந்த கோபம், அந்த விஷயம், அந்த ஆக்ரோஷம்லாம் எதற்காக? ஒன்றுமே இல்லை, ஒரு கேள்வி, சாதாரணமாக ஒரு கேள்வி. நீங்கள் வந்து பதவியில் இல்லைன்னா பாஜகவில் தொடர்வீர்களா? ஏங்க எனக்கு பதவியெலாம் வந்து அந்த பேட்டியினுடைய முதல் பக்கத்திலே சொல்கிறாரு, எனக்கு வந்து பதவியெலாம் ஒரு விஷயமே கிடையாது, பதவியெலாம் வந்து ஒரு வெங்காயம் மாதிரி. எது வெங்காயம் மாதிரினா மாநில தலைவர் பதவி வெங்காயம் மாதிரியா? இந்த வார்த்தை யாரோ சொன்னதா இல்லை, வெங்காயம் அடிக்கடி வெங்காயம்னு சொல்லுவார், யாருன்னா பெரியார் தான் சொல்லுவார். ஏன்னா நீங்கள் வெங்காயத்தை உரிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்றுமே இருக்காது, வெறும் தோள்களை மட்டுமே சுற்றி இருக்கும் இல்லையா? உடனே இவர் சொல்கிறார், வெங்காயத்தை உரிச்சு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. பெரியார் மாதிரி இவர் பதில் சொல்கிறாராம், பெரிய அறிவு ஜீவியாக இவர், அதனால அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாராம், பதவி வந்து வெங்காயம் மாதிரி. சரி ரைட்டு ஓகே. அப்படி சொன்ன அண்ணாமலை அடுத்த செகண்டே ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே இன்னொரு கேள்வி வருது, நீங்கள் மாநில தலைவராக இல்லைன்னா நீங்கள் தொடருவீங்களான்ட்டு. ஏங்க நான் பதவியே வெங்காயம் மாதிரி சொன்னேங்க, இது என்னங்க கேள்வி? கிறுக்குத்தனமாக கேள்வி இருக்குன்னு சொல்லிட்டு போகலாமே, அறிவாளித்தனமாக கேள்வி கேட்குறீங்க, வாமா முன்னாடி வாமா, 8 கோடி மக்கள் உன்னை பார்க்கட்டும், இப்படி அறிவாளியாக கேட்குறீங்களே, நீங்கள்லாம் பெரிய ஆளாக வரணும்னு நான் எதுவும் பார்க்குறேனே அப்படின்னு அந்த பெண் பத்திரிகையாளரை அதாவது எதிர்வினை அந்த முகத்தை காட்டி அவள் அச்சுறுத்துவதற்கு, அவங்க யாருன்னு காமிச்சு அண்ணாமலை உரண்டு எடுக்கிறாங்க, எங்கே போனாலும் அவங்களை டார்ச்சர் பண்ணுங்கன்னு சொல்லி பெண் பத்திரிகையாளரை நீங்கள் வந்து அவர்கள் மீது வன்முறை ஏவி விடுறதுக்கு இந்த போலீஸ் புத்தி வேலை செய்யுது. இது திருட்டு புத்தி தான் இருக்குது. இந்த திருட்டு புத்தி இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக செய்கிறதா நினச்சி தேவையில்லாத ஒரு விஷயத்தை செய்வதற்கு அண்ணாமலை கேவலமான ஒரு செயலை செய்கிறார். இது என்னென்னா சமீபத்தில் அந்த அண்ணாமலை மாதிரி சங்கிகளுக்கு இது ஒரு வேலையாக போச்சு. இந்த தற்குறி சீமான இதே வேலை தான் செய்யும். ஒரு கேள்வி கேட்டால் உடனே நீ எந்த பத்திரிக்கை, நீ யார், நீ என்ன, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்குறாங்க,
அந்த கேள்விக்கு வந்து அந்த கேள்வி கேட்ட செய்தியாளர் யாருன்னு கேட்கறது மட்டும் பெருசு இல்லைங்க. நீ எந்த பத்திரிக்கை உடனே அந்த ஊடகத்துக்கு பேர் சொன்னோன்னா அந்த ஊடகம் அவ்வளோ கேவலமாக போச்சா, உன்னை மாதிரி ஆள்லாம் வேலைக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லாமல் சொல்லிட்டு உன் பேர் என்னன்னு கேட்டது சிராஜுதீன் சொன்னோன்னா, ஓ சிராஜுதீனா, அப்போ நீ தான் நீ அப்படிதான் கேள்வி கேட்ப, சிராஜுதீன் பேருக்கு நீ அப்படிதான் கேள்வி கேட்பேன்னு என்ன அர்த்தம்னா, சிராஜுதீன் என்றால் இஸ்லாமியர் சிறுபான்மையர், அப்போ நீ வந்து இஸ்லாமியராக இருந்தால் நீ அப்படிதான் கேட்ப. ஏன்னா இது முழு சங்கி இல்லை, சைமனாக இருந்து சங்கியாக மாறின கூட்டம் தானே இது சீமானு. இப்போ நான் அப்போ நான் சீமானுக்கு அப்படி தானே உனக்கு புத்தி போவோம், தற்குறி தானே அண்ணாமலை ஒரு விதமான விஷயமா இருந்தது. இப்போ அண்ணாமலை ஏன் டெல்லி போறாருன்ற விஷயத்துக்கு வருவோம். இப்போ டெல்லி போகிறது அங்கே டெல்லியில் அவருக்கு ஆப்பு ரெடியாக உட்காந்துருக்கு, ஆயில் தடவி வச்சுருக்காங்க போல இருக்கு, தெரிஞ்சோ தெரியாமல் இங்கே ஏற்றிட்டாங்க, அதை பிடுங்க முடியாமல் அவர் வந்து மொழி பிரிஞ்சு நிற்குது. இப்போ இதே நேரத்தில் அண்ணாமலை டெல்லி போகிற அதே நேரத்தில் இங்கே வானதி சீனிவாசன் டெல்லி கூப்பிட்ருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, கிளவராக என்னை அங்கே வந்து தேர்தல் பணிக்குழு சம்மந்தமாக கூப்பிட்ருக்காங்க பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிறாங்க. ஆனால் மாநில தலைவர் போட்டியில் நயினார் நாகேந்திரனும் வானதி சீனிவாசனும் இருக்காங்கன்றது ஒரு அரசியல் பிரசலான தகவல். இப்போ இவரையும் அங்கே கூப்பிட்ருக்காங்க. ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் கையில் ஒரு பெரிய ஃபைலோட ஒரு விஷயத்தை அங்கே வந்து முன்னெடுத்திருக்காங்கன்னு ஒரு சொல்கிறாங்க. அண்ணாமலையை காலி பண்ணணும், அண்ணாமலையின் பதவியை புடுங்கணும்னு சொல்லி அதிமுகவில் டிமாண்ட் வச்சாங்களோ இல்லையோ பாஜகவிலே பலர் வச்சுருக்காங்க. ஏன்னா உள்ள நுழைஞ்சு கொஞ்ச நாள்லயே பிராமின் டாமினேஷன் ஒழிச்சாரு, பல விஷயங்கள் பண்ணாரு, தன்னை வளர்த்துக்கிட்டாரு, மோடி படத்தையே தூக்கிட்டாரு, மோடி பேரை எங்கி சொல்றதே கிடையாது. இப்ப எண் மக்கள் யாத்திரையில ஆள் செட்டப் பண்ணி வெறும் வார் ரூம் மூலமா பெரிய பிராபகண்டா பண்ணி பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாய் அதுக்கு முதலீடு போட்டு பல கோடி ரூபாயை சுருட்டி வசூல் பண்ணி தன் பேர்ல வச்சுக்கிட்டு தனக்கு ஒரு பெரிய வார் ரூம் வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக அந்த வார் ரூம்ல அந்த பெரிய யாத்திரை வந்து பெரிய லெவல் பாத யாத்திரை ஒரு நாளைக்கு வந்து 10 மணி நேரம் நடக்கிறாராம், கையெல்லாம் காயமாயிருக்கான். ஏன்னா நடக்க தானே போற, உனக்கு எதுக்கு கை காயமாகுது, அதுல வேற காமிக்கிறாரு பிரஸ் மீட்ல பாரு கையெல்லாம் காயமா இருக்கு, நீ நடக்க தானே நடந்துட்டு இருக்க, காலில் தானே சொல்லணும் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா, 10 மணி நேரம் நடக்கிறாரா, என்ன அண்ட புழுக ஆகாச புழுகா இருக்குங்க, அதிகபட்சமா 1.5 மணி நேரம் நடக்க முடியல, 1 கிலோமீட்டர் நடக்கிறது துப்பு இல்லை, பஸ்ல ஏறிக்கிறாரு, ஒரு சொகுசு யாத்திரை ஒன்று போது பாருங்க, அதுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க, ஆழ்ந்த இறங்கல் இறுதி யாத்திரை என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம அப்படிலாம் சொல்கிறது இல்லை, ஏன்னா நம்ம அந்த மாதிரி தரக்குறவான வார்த்தைகளை பயன்படுத்துறதே இல்லைன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு யாத்திரையை பண்ணி வசூல் யாத்திரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இது வந்து பாத யாத்திரையும் கிடையாது, பஸ் யாத்திரையும் கிடையாது, இது முழுக்க முழுக்க வசூல் யாத்திரை, அண்ணாமலையின் வசூல் யாத்திரை, தனியாக தன் செல்வாக்குக்காக வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இதுதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த யாத்திரையில் அடுத்து பாருங்கள் ஆதி அந்த யோகி ஆதித்யநாத கூட்டணி வரப்போதான், அந்தால அங்கே யூபியில் இப்போ அட்ராசிட்டி பத்தாது, அயோக்கியதனம் பண்ணிட்டா பத்தாது, அங்கே ஏகப்பட்ட ஏழ்றைகள் இருக்கு. இப்போ மோடி மோடின்னு சொல்லிட்டு இருந்தாரு, மோடி தூக்கி போட்டார் போல இருக்கு. இப்போ யோகி கிட்ட டேட் வாங்குறதுக்காக நான் வந்து டெல்லிக்கு போறேன்னு ஒரு உருட்டு கூட்டியிருக்காரு. சரி என்ன இழவோ போயிட்டு போகுது, நீங்க போயிட்டு வந்தா பதவி இருக்குமா இல்லையானே தெரியல, அந்த ஒரு பிரச்சனையோட அங்கே இருக்குன்னு வச்சுங்களேன். இதுக்கிடையில வந்து வானதி வந்து அவங்களையும் கூப்பிட்டுருக்காங்க டெல்லி போறாங்க. இது இந்த இந்த விஷயம் டெல்லி போயிட்டு வரும்போது தான் தெரியும். டெல்லியில மிகப்பெரிய ஆப்பு டெஃபினட்டா இருக்காது, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பதவி கண்டிப்பாக தேர்தலுக்கு முன்பாக அண்ணாமலை எடுத்து பறிக்கப்படும்ன்றது எல்லா அரசியல் புரட்சா சொன்னதில்லை, அதிகாரப்பூர்வமாகவே அவங்க கட்சிக்காரங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த தலைவராக வானதிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, அதை எப்படியா பிடிக்கணும்னு நயனா நாகேந்திரன் சிபி ராதாகிருஷ்ணன் மூலமாக முயற்சி எடுக்கிறாருன்னு ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் போகட்டும். இந்த பத்திரிகைக்காரங்களாம் கேள்வி கேட்பாங்கல்ல, கேள்வி கேட்டால் எதிர்வினை ஆற்றுறதுக்கு இதே வேலையா இருக்குன்னு சொன்ன இல்லையா, சீமானுக்கு இது எப்பவுமே பழப்புன்னு சொன்னல. இப்போ சீமான் கட்சியிலே நாம் தமிழர் கட்சியிலே ஒரு பெரிய ஏழரை ஒன்று வெடிச்சிருக்கு, ஒரு பூகம்பம் ஒன்று கலந்திருக்காங்க. சீமான் கட்சி இப்போ வந்து பெரும் சிக்கலை சந்திச்சிருக்கு அப்படின்னு சமூக ஊடகங்கள் பூரா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கேயும் வந்து எப்படி வந்து அண்ணாமலை ஒரு வார் ரூம் வச்சுட்டு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காரோ, ஏன்னா அண்ணாமலை சொல்கிறார் அந்த பேட்டியிலேயே 36 வயசுக்குள்ளே இருக்கிற யங்ஸ்டர்ஸு 30 வயசுக்குள்ளே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பூராவும் இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் தான் இருக்காங்க, இன்ஸ்டாலையும் வந்து எக்ஸ் தளத்துலேயும் தான் இருக்காங்க, சோசியல் மீடியாவில் தான் இருக்காங்க, அவங்க முழுக்க கான்சன்ட்ரேஷன் எங்களுதுன்னு, ஏன்னா பூரா பொய்யை தானே பரப்பிட்டு இருக்கீங்க மக்கள்கிட்ட போய், நீங்கள் வந்து பாஜக அரசாங்கம் இதெல்லாம் பண்ணியிருக்கு, இல்லை நான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன், இதெல்லாம் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கோம்னு சொல்கிறதுக்கும் உங்கள்கிட்ட துப்பே கிடையாது, ஒரு விஷயமும் கிடையாது. ஆனால் பொய்யை பரப்புவீங்க, அது எப்படி பரப்புவீங்க, சோசியல் மீடியாவில் பரப்புவீங்க, சோசியல் மீடியாவில் பரப்பி பரப்பி பொய்யான தகவலை சொல்லி தான் மக்களை ஏமாற்றி வாயிலேயே வடை சுட்டு 9 வருஷத்துக்கு ஓட்டிட்டீங்க, 10வது வருஷத்தை நோக்கி வந்துட்டுருங்க. அடுத்தது ஆட்சியை பிடிக்கலாமா, அதுக்கு என்ன பண்ணலாம், வார் ரூமுக்கு எத்தனை லட்சத்தை ஒதுக்கலாம், எத்தனை கோடி ஒதுக்கலான்றது உங்கள் வேலை, அண்ணாமலையோட வேலை. அதே வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது நாம் தமிழர் சீமான். இவருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கணக்கான யூடியூப் சேனல்கள் இருக்கு, 100க்கணக்கான யூடியூப் சேனல்லையும் பொய் பரப்புறதே வேலை. யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா உடனே அதுக்கு எதிர்வினை ஆட்டுறது, அவங்கள கவுண்டர் போடுறது, நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிறது, ஒரு சின்ன ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணோன்னா நாம் தமிழர்கிட்ட சொல்லிட்டா போதும், அது ட்ரெண்ட் ஆகிடும். எப்படி ட்ரெண்ட் ஆகிடும்னா பொய் கூட ட்ரெண்ட் ஆகும், யாரையா அசிங்கமாக பேசணும்னு ட்ரெண்ட் ஆகும். சமீபத்தில் பாருங்க 2 நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு, ஒருத்தன் வந்து டெய் ஸ்டாலின் ஒருத்தன் போட்டிருக்கான், ஒருத்தன் வந்து டெய் சீமான்னு போட்டிருக்கான். ஏன்னா அவெல்லாம் மானகட்டத்தனமா இல்லையாடா, ஒரு முதல்வரை என்ன மாதிரி அழைக்கணும்னு உங்களுக்கு தெரியல,
உங்களையும் டேசிமான் போறதும் தப்பு தான். டேசிமான் போறது எந்த அளவுக்கு தப்பு, அதை விட மிக மோசமான தப்பு டே ஸ்டாலின் போறது. அதை ட்ரெண்ட் பண்ணிட்டு கீழே ஒரு கமெண்ட், எங்க கிட்டேயாவா நாங்க யார் தெரியுமா அப்படின்னு. உண்மையிலே இந்த 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 ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ற பல கோஷ்டிகள் 99% ஒரிஜினல் ஐடியில வரமாட்டாங்க. ஃபேக் ஐடி, பொய் பொய் ஐடி, நேர்மையா போட மாட்டாங்க. இதை போடுற அத்தனை பேரும் ப்ராடா தான் இருப்பானுங்க, அயோக்கியனா இருப்பாங்க, முகம் மூடி மாட்டிட்டு தான் வருவான். நேர்மையா நான் தாண்டா அப்படின்னு இப்ப நாங்க முகம் காட்டி பேசுற மாதிரி வரமாட்டாங்க, பின்னாடி இருந்து வேலை செய்வானுங்க. இந்த மாதிரி ஒரு வார் ரூம் சீமானம் வச்சிருக்காரு. அவர்கிட்டயும் ஒரு நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல் இருக்கு, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எக்ஸ் தளத்துல இந்த இது மாதிரி ட்ரெண்ட் பண்ணி போலி செய்தியை பரப்புறதுக்கு ஒரு வேலையை வச்சுட்டு அதுக்கு பல லட்ச ரூபாய வந்து முதலீடாக போட்டு, அதான் சங்கிய மாறினவருக்கு பயங்கர இன்ஃபுளுயன்ஸ் வரும், நிறைய காசு கிடைக்கும் இல்ல. இந்த காசு என்ன பண்றது, இப்படிலாம் போட்டுதான் தன்னை பெரிய ஆளா காமிச்சுக்கிட்டு இருக்காரு சீமான். இப்ப அந்த கட்சியில பெரிய பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருக்கு. வெற்றி குமரன் அவர் தான் மாநில ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காரு. எப்பவுமே தம்பி அண்ணா சீமான் அப்படின்னு அப்படியே நகமும் சதயமா இருக்கிற வெற்றி குமரன் அவரை வந்து திடீர்னு நாம் தமிழர் கட்சியில இருந்து நீக்கிட்டதா சீமான் நள்ளிரவுல 11:10 ஒரு அறிக்கை வெளியிட்டாருன்னு அவர் ஒரு அவருடைய எக்ஸ் தளத்தில் போட்டிருக்காரு. ஒரு 3 பக்கம் அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. அந்த அறிக்கையில தெளிவா நிறைய விஷயத்த புட்டு புட்டு வச்சிருக்காரு. நிறைய விஷயத்த சொன்னதோடு மட்டும் இல்லாம கடைசியில ஒரு வரியை சொல்லியிருக்காரு, முக்கியமான குறிப்புன்னு போட்டு, என்ன நீங்க கட்சியிலேருந்து நீக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்றது கூட புரியலையா அவங்களுக்கு. ஏன்னா நாம் தமிழர் வந்து நீங்க தேர்தலில் இதில் வந்து நம்ம வந்து பதிவு பண்ணப்பட்ட ஒரு இயக்கம். அந்த பதிவு பண்ணப்பட்ட இயக்கத்தில் ஒருத்தரை கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்னா, அதுவும் பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் நீக்கணும்னா, நீங்க பொதுக்குழு கூட்டி தான் நீக்க முடியும். என்ன எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் நீங்க நீக்கிறீங்க, உங்களுக்கு நீக்கிறதுக்கான அதிகாரமே இல்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சி எந்ததான்னு சொல்லிட்டு இருக்காரு சீமான். பயங்கர கேலி கூத்தா இருக்குல்ல, இவர் ஊருக்கெல்லாம் நியாயம் பேசுறதுக்கு வந்துட்டு இருக்காராம். இப்ப இவர் கட்சியில இவருக்கு எதிராக வந்து கூட பயணித்த தம்பி, பெரிய தம்பி நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த தம்பியே இன்னைக்கு வந்து அவருக்கு எதிராக மாறி நின்று அவர் வந்து என்னை நீக்கிறதுல அவனுக்கு அதிகாரமே கிடையாது, இன்னும் நான் நாம் தமிழர் தான் நீடிக்கிறேன் அப்படின்னு ஒரு 3 பக்கம் அறிக்கப்பட்டிருக்காரு. இதுல என்ன காமெடினா, ஒரு பக்கம் பிரபாகரன் படம் இருக்கு, இன்னொரு பக்கம் வெற்றிக்குமரன் படம் இருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் நான் தான் நான் தான் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, ஆஸ்தான ஒருங்கிணைப்பாளர் யாரு, நம்ம சீமான் தான், சைமன் சங்கி சீமான், இவரை தூக்கிட்டார். அந்த படமே அதில் இல்லை. அந்த அந்த லெட்டர் பேட்ல வெறும்னே வந்து வெற்றிக்குமரன் மட்டும் இருக்காரு, பிரபாகரன் மட்டும் இருக்காரு. இது என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, நாம் தமிழருடைய லட்சணம் என்ன அப்படின்றது இப்போவாவது உலகத் தமிழர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா சரி. உலகத்தில் இருக்க பெரும்பாலான தமிழர்கள் கிட்டந்து காசு வசூல் பண்ணி நான் வந்து இது மண்டியிடாத மானம், வீழ்ந்து விடாத வீரம், இந்த ரேஞ்சில் வந்து அது என்னவோ அந்த ஒரு வரிகள்லாம் போட்டுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு நான் வந்து 25 நாடுகளே சந்தித்த போர்களை பார்த்தவன் நான் அப்படின்னு பில்டப்லாம் பண்ணி 10 நிமிஷம் பிரபாகரன் வேதக பிரபாகரன் மரியாதைக்குரிய உலகம் போற்றுகிற தலைவராக இருந்த பிரபாகரனை 10 நிமிஷம் சந்தித்து வந்துவிட்ட, அதை அந்த சந்திப்பை 10 நிமிட சந்திப்பை 10 வருஷமாக பழகின மாதிரி ஒரு பில்டப் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் மிகுந்த பொய் பரப்பி பெரிய ஆற்றலை பெற்றிருக்கிற சீமான் மாதிரியான நபர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆற்றல் கிடைக்கும். எது பொய் சொல்றது, இந்த பொய் பரப்பின சீமானுக்கு கூட இருக்கிற தம்பிகளே சுழுக்கெடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப ஏற்கனவே வந்து அந்த கட்சியிலேருந்து பல பேர் வெளியே போயிட்டாங்க. அதிகப்படியா ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தவர்கள் எல்லாம் அதாவது நாம் தமிழர் உருவாவதற்கு காரணமாக இருந்த பல பேர் காணாம போயிட்டாங்க. அவங்களாம் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. சில பேர் திமுகவில் போயிட்டாங்க, சில பேர் வந்து தனியாக போயிட்டாங்க. கட்சியே வேணாடா, அவங்களுக்கு உன் கொள்கையை வேணாம், பூரா உங்க பிரச்சனையே வேணாம்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டாங்க. இப்ப கூடவே இருந்த பயணித்த வெற்றிக்குமரன் வந்து 3 பக்கம் அறிக்கை வெளியிட்டு இருக்காரு, கட்சியில இருந்து என்னை நீக்கிறதுக்கு உனக்கு அதிகாரமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நான் தான் தலைவர் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு இருந்த சீமானுக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு பதவியும் வெற்றிக்குமரனே போட்டுக்கிட்டு அந்த அறிக்கையில் அனுப்பிச்சிருக்காரு. அப்ப என்ன நடக்கும், நீ வேற என்ன அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாம் தமிழர் இயக்கம் வந்து எங்க போகும், ஏன் தொடர்ச்சியாக சீமானை சுற்றி இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு ஒரு புள்ளியில நம்ம பார்க்க போனோம்னா, எங்கோ தவறு இருக்கு அப்படின்னா எங்கும் தவறு இல்லைங்க, சீமான் கிட்ட தான் தப்பு இருக்கு. ஒரு சாதாரணமான ஒரு இப்ப வந்து ஒரு அரசியல் காரணத்துக்காக ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், அந்த அரசியல் காரணத்துக்காக வரக்கூடிய பிரச்சனையில நம்ம மேல வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குன்னா அதற்கு அரசியல் இயக்கத்தை துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டு அந்த அரசியல் காரணத்துக்காக நம்ம காழ்ப்புணர்ச்சியில அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுக்குது, நம்ம கைது செய்து இல்லை விசாரணை ஏதோ ஒரு பண்றாங்க, நம்ம மீது வந்து அடக்குமுறை ஏவுறாங்கன்னா நம்முடைய இயக்கத்தை நம்முடைய வலு சேர்த்துக்கிறதுக்காக எல்லாரையும் வந்து நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒரு போராட்டம் பண்றது ஒரு இது விஷயங்கள் பண்றதுன்றது இயல்பா நடக்கிற விஷயம்தான். ஆனால் நம்ம இது தனிப்பட்ட காரணத்துக்காக, குறிப்பா தனிப்பட்ட காரணம்ன்றது இது கேவலமான ஒரு காரணம், பொம்பளை விஷயம்,
பெண் பெண் பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமா இருக்கிற ஒரு நடிகைக்கும் ஒரு இயக்குனருக்குமான ஒரு பிரச்சனை. அப்பெல்லாம் வந்து நாம் தமிழர் இயக்கமும் கிடையாது, இந்த ஒரு விளக்கண்ணையும் கிடையாது, ஒரு வெள்ளப்பூண்டும் கிடையாது, உலக தமிழர்களுக்கு நான் தான் ஆஸ்தானது, அதுவும் பிரபாகருடைய தம்பி நான் தான் அப்படின்ற விஷயங்கள்லாம் இப்ப கிடையவே கிடையாது. நீ ஒரு இயக்குனர், அந்த அம்மா ஒரு நடிகை விஜயலட்சுமி. உனக்கும் விஜயலட்சுமிக்குமான தனிப்பட்ட பிரச்சனை ஒரு 11 வருஷமா இருக்கு. இதுக்கு இடையில நீ வந்து உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அரசியல் கட்சியா மாறிட்ட, அப்புறம் ஒரு அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பதவியில இருந்த அவருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இவ்வளவு விஷயங்கள் நடந்து ஒரு பெரிய அரசியல் கட்சியாக நீயே உன்னை உருவாக்கி வச்சுக்கிட்டு, ரெண்டாவது வந்து நான் தான் வந்து எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி தனியாவே போட்டிடுவேன்னு சொல்லி 10 வருஷமா சீட்டை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற, ஓட்டை பிரிச்சுக்கிட்டு இருக்கிற, வசூல் பண்ணி தன்னை நீயே வளர்த்துக்கிட்டு இருக்கிற சீமானுக்கு இது தனிப்பட்ட அந்த பொம்பளை மேட்டர்ல பொம்பளை விஷயத்துல போலீஸ் வந்து ஒரு சம்மன் கொடுக்குதுங்க. இந்த போலீஸ் கொடுக்குற சம்மனுக்கு நீங்க நேர்மையாளராக இருந்தா உங்க மேல எந்த குற்றச்சாட்டும் இல்லை, நீங்க நேர்மையாளர், காவல்துறை தவறாக ஒரு விஷயத்த கையாளுது, அந்த விஜயலட்சுமி தவறானவர் அப்படின்னா நீங்க நேரா போய் உங்க வக்கீலோட போயிட்டு நேரா காவல் நிலையத்துல போய் ஆஜராயிட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டு வெளியே வந்திருக்கலாம். ஆனால் அங்கேயும் வந்து கேவலமா ஒரு ஆடியோ வெளியிட்டு, எப்பா என்ன போலீஸ் கூப்பிடுறாங்க, தம்பிகள்லாம் இங்க ஸ்டேஷன் முன்னாடி வந்து இங்க வந்து போராட்டத்துக்கு வந்துருங்க, எல்லாரும் நான் போற நேரத்துல எல்லாம் கும்பலா கூடிடுங்கன்னு சொல்லி சட்டம் ஒழுங்கை பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்து பெரிய கூட்டத்தை கூட்டி அந்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போய் அதுவும் பொண்டாட்டி கூட்டு போயிட்டு, பொம்பளை மேட்டர்ல போறிய பொண்டாட்டி கூட்டு போறிய அப்பயே மான ஈனம் சூடு சொரணை எதனா இருக்கணும், அது இல்ல. அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த அம்மாவும் வந்து ஒரு கேள்வி இருக்குது, ஊர்ல பொண்ணா இல்ல பொம்பளையா இல்ல, நீ போய் போய் எதுகிட்ட போனேன்னு அந்த அம்மா பெரிய அறிவு ஜீவி மாதிரி புருஷன் மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, பொம்பளையில வந்து ரோட்ல நின்று பேசுற, உனக்கும் சூடு சொரணம் இல்லை, உங்க அவங்க புருஷனுக்கும் சூடு சொரணம் இல்லை, சரி என்ன செய்ய முடியும்? இது நம்ம கேட்கலங்க, இதுதான் கேட்கறாங்க ஃபுல்லா சோசியல் மீடியா முழுக்க, நம்ம அப்படிலாம் கேட்கற ஆள் கிடையாது. இப்படி கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு உங்ககிட்ட துப்பு கிடையாது. ஆனா என்னன்னா அந்த இடத்துலயும் பாருங்க, இவர் வந்து அந்த பிரச்சனை முடிஞ்சு வெளியில போகும்போது கார் ஏறும்போது நாம் தமிழர் கொடியை வாங்கி ஆட்டி அசைக்கிறாரு. என்னென்ன காரணம்னா ஏதோ வெற்றி கழிப்பு ஆகுது பயங்கரமா, ஏதோ பெரிய ஜெய்ஸ்டாரா, ஏதோ சமூக நீதி போராட்டத்துக்காக போனாரு, இல்லைன்னா ஒரு பெரிய மக்கள் போராட்டத்துக்கு முன்னெடுத்து அதில் ஏதோ பெருசாக வெற்றியை பெற்ற மாதிரி ஒரு கொடியை ஆடிட்டு போனார். இது இந்த கேவலமெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு முடிஞ்ச அடுத்த நிமிஷமே ஏ சீமான டே சீமானன்ட்டு அந்த அம்மா மறுபடியும் ஒரு வீடியோ போட்டு அசிங்கமாக நார் அடிச்சிருச்சு விஜயலட்சுமி. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கடியிலே சீமான் வந்து அதாவது விஜயலட்சுமிக்கு உதவி செய்வதற்காக வந்த வீரலட்சுமியை குறித்து ஏதோ தப்பாக பேசி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பாக்ஸிங் வரியா ஒத்தைக்கு ஒத்த சண்டை வரியானு அந்த அம்மா இடத்தலாங்க சொல்லிடுச்சு, வா பொங்கலுக்கு வா. இவர் வீராவாசமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் உரண்டெடுப்பார், எல்லார்கிட்டையும் பொய்யா பேசி அள்ளி விடுவார்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் ரெடி, என் கையால தான் உனக்கு சாவோம்னா நான் ரெடி, வா ஒத்தைக்கு ஒத்த டைம் எடு, டைம் சொல்லு, இடம் சொல்லுலாம் பில்டப் பண்ணிட்டாரு. இந்த அம்மா சும்மாவே பேசுமே, சாலில் சலங்கு காட்டினா சும்மா இருக்குமா, இடத்தெல்லாம் காட்டிடுச்சு, இந்த மாதிரி இதான் இடம் திருவள்ளூர்ல, இதான் இடம், இதுதான் பஞ்சாயத்து, இந்த இடத்துல தான் காணுமங்கல் அன்னைக்கு நீ என் வீட்டு வரணும் சண்டை போறீங்க, பாக்ஸிங் தான், எப்படி வேணாலும் வா அப்படின்னு உடனே நான் வந்து புலி அவரு பூனை, நீ எலி கூட கிடையாது. ஏ சீமான் சொல்றாரு நான் புலி, பூனை கிட்ட போய் நான் சண்டை போடணும் அப்படின்றாரு. யோ புலி, புலி மாதிரி தோற்றம் அளிக்கிற பூனை, நீ பூனை கூட கிடையாது, பூனை கூட வீரம் இருக்கும், உனக்கு ஒண்ணுமே கிடையாது. பொம்பளை கேட்ட கேஸ் வந்த உடனே நீ என்ன பண்ண, ஊர்ல இருக்கிற எல்லாரும் உன் தம்பிமாரெல்லாம் கூட்டுக்கிட்டு ஸ்டேஷன் முன்னாடி கோஷம் போட்ட, தனியா போக பயம், ஏன்னா போனா என்ன நடக்குமோ தெரியல உனக்கு. எப்படி இருந்தாலும் செய்து தவறு கண்டிப்பா ஒரு நாள் தண்டனை கண்டிப்பா உண்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு வச்சுங்களேன். இப்ப பாருங்க அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே உன் கட்சியில உன்னுடைய தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருந்த வெற்றிக்குமரனே, உன் மீது மதிப்பு மரியாதை வச்சிருந்த வெற்றிக்குமரனே இப்ப வந்து உனக்கு எதிராக திரும்பி இருக்காரு. இது தொடர்ச்சியா எல்லா கட்சியிலும் நடக்கிற விஷயம்தான். ஒரு தலைமையின் கீழ் இருக்கிற தொடர்ச்சியா ஒரு தலைமை எதிர்த்துக்கினே இருக்காங்கன்னா தலைமை சரியில்லாம இருக்குன்னு தான் அர்த்தம். ஏதோ ஒருத்தர் பிரிஞ்சு போறாங்க, ரெண்டு பேர் பிரிஞ்சு போறாங்க, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா பரவாயில்லங்க. தொடர்ச்சியாக நீ தோற்றுவித்தவர்கள் உருவாக்கு எல்லாருமே வெளியில போயிட்டே இருக்காங்க, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி வெளியே போயிட்டே இருக்காங்க. இவர் மற்ற அரசியல் கட்சியில நக்கல் அடிப்பார். இவர் தான் முதல்ல நம்ம வீட்டை சுத்தம் பண்ணணும், நம்ம வீட்டை சுத்தம் பண்ணி தான் அடுத்த வீட்டை பத்தி சொல்லணும். நீ சரியில்லை, உன்னுடைய லைஃப் ஸ்டைல் இல்லை, உன்னுடைய லைஃப் ஸ்டைல் சரியில்லை, நீ சொல்ற விஷயங்கள் பொய்யா இருக்கு தப்பா இருக்குன்னு சொல்லணும். அதனால சீமானுக்கு எதிர்ப்பு அந்த கட்சியிலேயே வந்திருக்கு. வெற்றிக்குமரன் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு, அவர் என்ன செய்ய போறாரு, இந்த சொல்லியிருக்கிற அந்த விளக்கம் பெரிய கட்டடி தான் டெய்லி பேசுவார்ல மீடியா கிட்ட, இப்போ இதுக்கு என்ன விளக்கம் சொல்ல போறாரு, கேட்க பேக்கன் எப்படி பக்கத்தில் இருக்கணும் சிரிக்க வைக்க போறாரு, இல்லை இது என்ன அடுத்த நடவடிக்கை நோக்கி ஓடும், விஜயலட்சுமி திரும்ப என்ன பண்ண போறாங்க, வீரலட்சுமி திருப்பி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அவங்க என்ன பண்ண போறாங்க, இது என்டர்டைனிங்காக போயிட்டு இருக்குது தமிழக அரசியல் நிலவரம்னு சொன்னாலும் இந்த மாதிரி கோமாளிகள்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேன்றதான் வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. இடையிலேயே வந்து காவிரி பிரச்சனை வந்து பெருசா தமிழ்நாட்டு அரசியலை கலவரத்தை சூடாக்கியிருக்கு. இந்த சூட்டை வந்து தணிக்கிற விதமாக என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. மீண்டும் ஒரு விஷயத்தை நம்ம வந்து சந்திப்போம், அப்போதான் அதுக்கு சரியான ஒரு புரிதல் வந்து நமக்கு வரும்
அப்படின்னு சொல்லி தோணுது. எது எப்படி இருந்தாலும் அண்ணாமலையினுடைய டெல்லி பயணமும் சீமானுடைய அந்த கட்சியில் ஏற்பட்ட எதிர்ப்பும் பெரிய பேசு பொருளாக இப்போ வந்து மாறியிருக்கு. ரெண்டு பேருமே ஒரே பயணத்தில் தான், ஒரே நேர்கோட்டில் தான் பயணிச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒருத்தர் வந்து சலைச்சவர்கள் அல்ல. ரெண்டு பேருமே எதிர்மறையாக இருக்கிறதா சொல்லிவிட்டாலும் ஒரு கூடாரத்துக்குள்ளே தான் அவங்க வந்து அடைஞ்சு கிடக்கிறாங்க. இவர்களுக்கு அடுத்து என்ன நேரப்போகிறது, என்ன நிகழப்போகிறது, பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.